இல்லாமல்ல முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை மனம் மொழி மிகழினாலே வணங்கிக் கொண்டு இங்கே எழுந்தருளியிருக்கின்ற நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன முதல்வருடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த சபா மண்டபத்திலே எழுந்தருளியிருக்கின்ற சான்றோர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி இதற்கு முன்னர் பேராசிரியர் நாவீமூன் அவரண்டம் அவர்கள் மிகவும் அற்புதமான தெய்வீகமான பாடல்களை பாடி எங்கள் எல்லோருடைய உள்ளத்தையும் மகிழ்வித்தார்கள். அந்த நிலையிலே இன்றைய இந்த பொன்னான நேரத்திலே நாமும் சில மணித்துளிகள் சைவநெறி முருகநெறி என்பது பற்றி சைவநெறியும் முருகநெறியும் என்பது பற்றிய சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே வழங்குவதிலே மிகவும் சந்தோஷமடைகின்றோம். உண்மையிலே இந்த நேரத்திலே நாம் பேசுவது மிகவும் கஷ்டமானதாக இருக்கும். அந்த நேரம் தொடக்கம் ஏதோ குளிருடைய குளிர்நிலை ஏற்பட்ட நிலையும் உண்டு. இருந்தாலும் கூட முருகனுடைய அழைப்பின் பேரில் வந்த நாங்கள் இந்த மண்ணிலே நின்று கொண்டு சிலவற்றை கூற வேண்டியது எங்களுடைய கடமையாகிறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை முருகா, கந்தனுண்டு கவலை இல்லை முருகா முருகா என்று சொல்லி கடந்த 3 மாதங்களாக மாவட்டபுரத்திலே நல்லூரிலே செல்வச்சந்நிதியிலே 3 மாதங்கள் முருக வணக்கம் முருகநெறி மகோன்னதமாக இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சன்னதியிலே பாடுகின்ற பாட்டில் நீ, பேசுகின்ற பேச்சில் நீ, எழுதுகின்ற எழுத்தில் நீ, தம் இதயத்தில் நீதான் ஐயா முருகையா என்று யாழ்ப்பாணத்தில் இருந்து சிட்டி முருகன் வரை மகோன்னதமான முருக மகாநாடும் முருக வழிபாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலம் இது. எழும்பொழுதும் முருகா முருகா என்பேன், எழுந்து தொழும்பொழுதும் முருகா முருகா என்பேன், அழும்பொழுதும் முருகா முருகா என்பேன், என் சடலம் விழும்பொழுதும் முருகா முருகா என்பேன் என்று முழங்குகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையிலே கடந்த 2-3 தினங்களாக இது ஒரு புண்ணிய பூமியாக நான் பார்க்கிறேன். தென்துருவம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே மணிபாசக பெருமான் தென்னாளுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று சொன்ன அந்த வாசகம், தென்னாடு என்பது எனக்கு சில வேளை இந்த நாட்டைத்தான் அப்ப அவ்வாறு தென் துருவமாகிய இந்த ஆஸ்திரேலிய நாட்டைத்தான் அவர் சொல்லியிருப்பாரோ என்று எனக்கு எண்ணத்தூண்டு ஒரு புதிய சிந்தனை. தென்னாளுடைய சிவனே போற்றி என்று சொன்னது இந்த ஆஸ்திரேலியா நாடாக இருக்க வேண்டும். சமாரண ஐயாவுடைய அந்த ஆய்வுகள் கூட அதை மெய்ப்பிப்பதாகவே நான் கருதுகின்றேன். சிட்னி முருகன் கோயிலை தரிசித்தோம், சிட்னி கற்பக விநாயகர் கோயிலை வணங்கினோம், சிட்னி வெங்கடேஸ்வர ஆலயத்தை தரிசித்தோம், துர்க்கை அம்பாளை கண்டோம் என்று எங்கள் மதிப்பாண்ட மாசங்கர் அவர்களோடு நாங்கள் 2 சிவன் கோயிலை சென்று பார்த்த அற்புதமான ஒரு நிலையிலே வந்திருக்கிறோம். அந்த சிவன் கோயிலே பார்க்கின்ற பொழுது உலகத்திலே நாம் எங்கும் காண முடியாத சிவபெருமானுடைய 108 திருநாமங்களுக்கும் 108 வடிவங்களை அங்கே பொறித்திருக்கின்ற அற்புதமான காட்சியை
நாங்கள் இந்த ஆஸ்திரேலியாவிலே உள்ள சிவனாலயத்திலே மட்டுமே தரிசிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஓவியங்களாக எங்கே அப்படி கூட ஓவியங்களாக காண முடியவில்லை. 1008 நாமத்திற்கும் 1008 வடிவத்தை இந்த ஆஸ்திரேலியாவிலே உள்ள சிவனாலயத்திலே நேபாளத்திலே இருந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான சிவலிங்க உருவம் பொறித்திருக்கின்ற வணங்கக்கூடிய அந்த திருத்தலத்திலே நாங்கள் கண்டு மகிழ்ந்து ரொம்ப அற்புதப்பட்டோம். இந்த செய்தியை நான் இங்கே மிகவும் சந்தோஷமாக சொல்லிக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இந்த முருக மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வகையிலே சைவ நெறி நடக்கின்ற இந்த சைவ சமயம் நிலவுகின்ற இந்த நிலையிலே முருகனுக்கு ஒரு மகாநாடு நடத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இங்கே பலரும் பேச கேட்டோம், முருகனும் முருகனறியும் சிவனறியும் சைவனறியும் முருகனறியும் ஒன்றா அல்லது வேறு வேறு தானா என்று பலர் தங்களுக்குள்ளே கதைத்து கொண்டிருக்கின்ற நிலையை எல்லாம் நாம் பார்த்த பொழுது உண்மையிலே முருகனறியே சிவனறி சைவனறியே முருகனறி என்பதை நாம் பல நிலைகளிலும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கருத்தாக இல்லாமல் கந்தபுராணத்தின் வாயிலாகவே முருகனும் சிவனும் ஒன்று என்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. திருமுருகாற்று படையிலே முருகனை சொல்கின்ற பொழுது உலகம் உவப்ப பலநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன்விளங்கு அவிரொளி என்று நக்கீரன் முருகனை உலகம் உவப்ப முருகன் தோன்றினான் என்பதை ஆவணப்படுத்துவார். உலகம் மகிழ்வதற்காகத்தான் இந்த கடலிலே சூரியன் எழுகின்றது போல முருகனுடைய தோற்றம் நிகழ்ந்ததாக நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே ஆவணப்படுத்தி இருக்கின்றார். அப்படியான முருகனுடைய புன்சிரிப்பிலே உலகம் மயங்குகின்ற காலகட்டத்திலே நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி கமில் சுவலபித் என்ற ஒரு மிக சிறந்த அறிஞன் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறான். ஆக உலகம் அங்கும் முருகனுடைய வழிபாடு. ஒரு 4 மாதங்களுக்கு முன்னர் சுவிட்சர்லாந்திலே நடந்த ஒரு சைவ முருக பக்தி மகாநாட்டிலே நாம் கலந்து கொண்டிருந்தோம். அதை பார்க்கின்ற பொழுது மலையும் மலை சார்ந்த இடத்திலே முருகனுக்கு ஒரு மகாநாடு நடந்ததை கண்டு குறிஞ்சி குமரனை போற்றி அதை நாங்கள் இப்பொழுது இந்த மண்ணிலே தென்னாடுடைய சிவன் வீற்றிருக்கின்ற இந்த மண்ணிலே காடும் காவும் கவின்பரு துருத்தியும் ஆறும் குளமும் வேறுபல் பைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பும் கடம்பும் என்று சொல்லி சங்க நூல்களிலே பதிவாகின்ற காடும் காடுகள் நிறைந்த முருகன் மலைகள் மட்டுமல்ல காடுகளிலும் வீற்றிருக்கின்றான் என்ற அந்த பழந்தமிழர் பண்பாட்டை நாம் இந்த மண்ணிலே ஆஸ்திரேலியா நாட்டிலே தரிசிக்கக்கூடிய எங்கும் பார்த்தாலும் காடுகள் இருக்கின்றன. முருக ஒரு காலகட்டத்திலே தொல்லியல் ஆய்வுகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த நாட்டில் முருகனுடைய பேர் சேவல் போன்ற பல அந்த எச்சங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கும் என்று கருதுகிறோம். உண்மையிலே முருகனுடைய வழிபாடு தமிழ்நாட்டிலே 6 வீடுகளில் நடந்ததாக திருப்பரங்குன்றம் திருச்சீரளவாய் திருவேரகம் திருவாவினன்குடி திருத்தணிகை பழனி போன்ற பழமுதிசோலை போன்ற 6 வீடுகளில் நடந்ததாக சொன்னாலும் கூட எங்களை ஆற்றுப்படுத்துகின்ற எங்களை வழிப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு முருக வழிபாடாக இது முகழ்த்திருக்கிறது. சான்றோர்களே, முருக வழிபாட்டினுடைய தொன்மையை அதனுடைய தொன்மையும் சிறப்பினையும் வழிபாட்டினையும் நான் நினைத்து பார்க்கிறேன். சிந்து வழியிலே மொகஞ்சதாரோ கரப்பா நகரத்திலே நடந்த அகழ்வுகள் அங்கே முருக என்ற பேருக்குரிய லிபி அங்கே கிடைத்திருக்கின்றன என்று சொல்லி எங்கள் மதிப்பாந்த ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தன்னுடைய
அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக சிந்துவழி காலம் தொடக்கம் வேத உபநிடத இதிகாச புராண காலங்கள் வரை முகுழ்த்த இந்த முருக வழிபாடு மிகச் சிறந்த நிலையிலே சிட்டிமா நகரத்திலே ஒரு மகோன்னதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வகையிலே முருகன் ஒரு காலத்திலே சைவனறிய தலைமை தாங்குகின்ற சிவனுக்கும் கோயில் இருந்திருக்கிறது, முருகனுக்கும் கோயில் இருந்திருக்கிறது. முருகன் கோட்டம் என்ற சொல்லினாலே புறநானூற்றிலே முருகனுக்கு கோயில் இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல சிவனுக்கு கோயில் இருந்ததாக புறநானூற்றிலே பனிய ரத்தை மின்குழையே முனிவர் முக்கட் செல்வர் நகர்வலம் செயற்கே என்று சொல்லி புறநானூற்றிலே முருகனுக்கும் கோயில் இருந்திருக்கிறது, சிவனுக்கும் கோயில் இருந்து கோயிலே இருந்திருக்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். சிறப்பதி காலத்திலே அறுமுகச் செவ்வள் அநீதிகள் கோயிலும் ஆறு முகனுக்கு அநீதிகள் என்ற கோயில்கள் இருந்ததை சிறப்பதிகாரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல வேருக்கு கோயில் இருந்த ஒரு மரபு நமக்கு பழமையானது. கிறிஸ்துக்கு முற்பட்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆதிச்ச நல்லூரிலே திருச்செந்தூருக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஆதிச்ச நல்லூரிலே இலங்கையிலே புத்தளம் மாவட்டத்திலே பொம்பரிப்பு என்ற இடத்திலே கிடந்த பெருங்க பண்பாட்டு சின்னங்களிலே வேல்கள் கிடைத்திருக்கின்றன, மயில்கள் கிடைத்திருக்கின்றன, சேவல்கள் அங்கு கிடைத்திருக்கின்றன. இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால் பெருங்கற்கால பண்பாடு என்று சொல்லப்படுகின்ற மிக தொன்மையான காலம் முதல் முருக வழிபாடு வேல் வழிபாடாக இருந்திருக்கின்ற அந்த மாட்சியை எங்களினாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலே அறுமுகச் செவ்வேள் அநீதிகள் கோயில் என்று சொல்லுகின்ற அதே நேரத்திலே வேற்கோட்டம் வேலுக்கு கூட கோயில் இருந்த ஒரு பண்பாடு தமிழருடைய பண்பாடாக இருந்ததை இந்த இடத்திலே நாம் சொல்லிக்கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக இந்த முருகனை ஏன் வணங்கினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பட்டினப்பாலையிலே ஒரு இடம் வருகிறது, ஜாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. பொன் பொருள் போகத்திற்காக வேண்டித்தான் நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முருக வழிபாட்டினுடைய தொன்மையை அந்த பட்டினப்பாலையிலே சங்க நூல்களிலே பார்க்கின்ற பொழுது இதற்காக முருகனை வணங்கினார்கள் என்றால் ஜாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, நின்பால் அருளும் அன்பும் அறனும் இம்மூன்றும். இந்த மூன்றுக்காக அன்பு அருள் அறன் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றுக்காகத்தான் முருக வழிபாட்டினை தமிழர்கள் வணங்கினார்கள். அந்த அடிப்படையிலேதான் அன்பே சிவம் என்ற இந்த சைவ மகாநாடு மிக சிறப்பாக மகோன்னதமாக நடைபெற்று இருக்கின்றது என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே முருகா என்று சொல்ல அரும்பரல் மரபில் பெரும்பெயர் முருக எங்களுடைய மரபிலே ஒரு பெரும் பெயர் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது முருகா முருகன் என்று சொல்லி நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே பதிவு செய்திருக்கிறார். பெரும்பெயர் முருக அந்த வகையிலே முருகனை வணங்குகின்ற பொழுது விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முருகா எனும் நாமங்கள் எங்களுக்கு விழிக்கு துணை என்ற நிலையிலே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே முருகனை வழிபடுகின்ற பொழுது சான்றோர்களே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், பெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கு இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். முருகா என்று ஓதுகின்ற பொழுது எங்களுக்கு அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்ற அந்த நிலையிலே முருகனை நாங்கள் வேண்டுகின்ற நிலையிலே
பார்க்கின்ற பொழுது சிதம்பர சுவாமிகள் முருகா என்னும் நாமத்தை ஓதுவதனால் ஏற்படும் பெரும் பயன்களை கூறுகின்ற பொழுது முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூலகில் அருகால செல்வம் அடைவார், வியாதி அடைந்தின் ஐயார் ஒரு காலமும் துன்பம் எய்தார், பரகவி உற்றுடுவார் பெருங்காலன் புகார் சமரா புரி புண்ணியனே என்று சொல்லி சிதம்பர சுவாமிகள் முருகனை வணங்குவதனாலே என்ன என்னையெல்லாம் கிடைக்கும் என்பதை மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். நக்கீரர் தொடக்கம் கச்சியப்பர் அருணகிரி வரை பாம்பன் சுவாமிகள் வரை யோக சுவாமிகள் வரை நல்லூரான் திருவடியை ரொம்ப அழகாக பேராசிரியர்கள் பாடினார்கள் பல பாடல்கள். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தே எல்லாம் மறப்பேனோடி கிளியே இரவு பகல் காணேனோடி பஞ்சம் படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்று சொல்லி இழத்து தவஞானி தவ யோகி சிவயோக சுவாமிகள் அற்புதமாக நல்லூர்கந்தனை பாடி மிக பரவசப்பட்டிருக்கிறார். அப்படியான ஒரு முருக வணக்கத்தை பற்றி சில வார்த்தைகள் இந்த இடத்திலே நாம் சிந்திக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது நினைக்கின்ற பொழுது உண்மையிலே மெய் சிரித்து கொண்டே இருக்கின்ற அந்த நிலையினை நாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதுதான் பகல் இரவு, இந்த இரவுக்கு நடுவிலே மாலை பொழுது, அந்த இரவுக்கும் பகல் வருகிறது இரவு வரப்போகிறது இடையிலே மாலை வருகிறது. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கோயிலைத்தான் இந்த ஆஸ்திரேலிய நகரிலே சிட்டிமா நகரிலே காணக்கூடியதாக இருக்கிறது. திரும்பவும் சொல்கின்ற பொழுது ஏலவார் குழல் ஏலவார் குழல் ரவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேள் நடுவுறும் பான்மை இரவிக்கும் சிவபெருமானுக்கும் முருகன் நடுவிலே இருக்கின்ற பான்மையானது ஞானமேளரும் இரவுக்கும் பகலுக்கும் நடுவாக மாலை இருக்கின்றது போல இரவுக்கும் பகலுக்கும் நடுவிலே மாலை என்று அந்த காலம் வந்து இருப்பது போல சிவபெருமானுக்கும் உமைக்கின் நடுவிலே முருகன் இருக்கின்றான் என்ற அந்த பதிவை கந்தபுராணத்திலே பார்க்கின்ற பொழுது அதை சிட்னி முருகன் கோயிலே நாம் தரிசிக்கின்ற பொழுது என்னவா என்ன புண்ணியம் செய்தனே என்று எனக்கு எண்ணம் தோன்றுகின்றது. உண்மையிலே நான் அங்கிருந்து வந்து இவ்வளவு நேரமும் இந்த ஆஸ்திரேலிய நகரிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இந்த வாழ்க்கையிலே கிடைக்க முடியாத ஒரு பெரும் பேறு பெற்றதாக இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்வதை நான் அந்த எல்லாம் வெல்ல என்னுடைய குலதெய்வமாகிய நைனை நாகபூஷணி அம்பிகையை திடீரென நினைத்து பார்க்கிறேன். எங்களுடைய நைனையைச் சேர்ந்த மிக ஞான இல்லறஞானி என்று பேசப்படுகின்ற கா ராமச்சந்திரா என்பவர் ஒரு பாடல் பாடுகிறார் 50களிலே. எனக்கன்றோ தனிவரம் யான் கேட்கவில்லை, எண்ணினத்தார் வாழ்வொன்றே கருதவில்லை, உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தமன்ற உண்மையே நான் ஓர்போதும் மறந்ததில்லை, சினங்கொண்டு தீங்கிழைக்கும் தீயதானும் சீலமுற வேண்டுமென்றே வேண்டுகின்றேன், தனக்கொருவர் உப்பில்லா தாயே இந்த தரணியிலே சாந்தியனி தருவாயம்மா என்று நயனையிலே பாடிய பாட்டை தனக்கொருவர் உப்பில்லா முருகா சிட்னி முருகா எங்கள் தரணியிலே சாந்தியனி தருவாய் நீயே என்று அந்த வேண்டுதலை இந்த இடத்திலே நான் நினைந்து வணங்குகின்ற அந்த நிலையை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சான்றோர்களே, உண்மையிலே இந்த மகாநாட்டிலே மகோன்னதமான சிறப்புகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே கந்தனுடைய விரதங்கள் மிகவும் அநேகமானவை பல இருக்கின்றன. அவற்றிலே கந்த சஷ்டி விரதம் வரப்போகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகனுக்கு உகந்த நாள் கந்த சஷ்டி. கந்த புராணத்திலே எல்லாரும் சிறப்பின் மிக்க
எழுவகை வாரம் தன்னுள் வெளிநாள் விரதம்தானே வள்ளலின் விரதமாகும். இந்த ஏழு வாரங்களிலே வள்ளல் என்று பேசப்படுகிற முருகனுடைய விரதம் வெள்ளிக்கிழமை. வெளிநாள் விரதம்தானே வள்ளலின் விரதமாகும் என்று சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த முருகனை வணங்குவதனாலே எங்களுக்கு பெரும் பேறு கிடைக்கும் என்று நாம் நம்புவோம். எவ்வளவோ பாடல்கள் உள்ள அந்த திருப்புகளிலே அதை அருமையாக படித்து பாராயணம் செய்து முருகனோடு பேசிய பாம்பன் சுவாமிகள் இரண்டு பாடலை குறிப்பிடுகிறார். அன்றும் சொன்னேன், ஐயா அவர்கள் அவர்களும் அன்று அதை ஞாபகப்படுத்தினார்கள். அதாவது இந்த இரண்டு பாடலை தாய்மார்கள், திருமணமாகாத பெண்பிள்ளைகள் வீட்டிலே இருந்து பாடி வந்தால் ஏழு வாரமாவது இந்த ஆலயத்திற்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த இரண்டு பாடலை பாடி வந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணமான அவர்களுடைய இல்லற தர்மம், கணவன் மனைவி உறவு மிகச் சிறப்பாக அமைவதற்கு அருணகிரி இரண்டு பாடலை தந்திருக்கிறார். அது ஒன்றினுடைய தொடக்கம், விரல் மாறன் ஐந்து மலர்வாழி சிந்த மிகுவானில் இந்து வெயில் காய என தொடங்கி முருகா அணிந்திருக்கின்ற மலர் மாலையுந்தன் அணிமாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ. முருகா, நீ மலர் மாலை எல்லாம் அணிந்திருக்கிற, நான் கூட இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறேன், திருமணம் ஆகிய நான் கூட குறையோடு இருக்கிறேன் என்று சொல்லி குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ அறிவாலறிந்து உன்னிருதாள் இறைஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேல வந்து அலைவாயுகந்த, அலைவா என்பது திருச்செந்தூர், அலைவாயுகந்த பெருமாளே என்பது ஒரு பாடல். இதை உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுங்கோ, அவர்கள் படிக்கட்டும், அவருடைய வாழ்க்கை வளமாக மாறும், குடும்ப நலம் பேணப்படும். இன்னொரு பாடல், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே என தொடங்கி உன்னுடைய நீ அணிந்திருக்கிற மாலையைத்தா, இந்த மாலை வந்து திருமணத்தினுடைய குறியீடு. கல்யாணம் ஆகின பெண்களுக்கு சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த மாலை ஒரு குறியீடாக இருக்கிறது. இந்த மாலையை பற்றி சொன்ன இடங்கள் இரண்டு இடங்களாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த முருகனுடைய பெருமைகள் மிகச் சிறப்பாக அள்ளி கொட்டி இருக்கின்ற அற்புதமான முருகனுடைய பெருமைகள் எல்லாம் கந்த புராணத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. கச்சியப்ப சிவாச்சாரியார் 12 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், 10346 பாடல்களை பாடி முருகனுடைய பெருமையை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். உற்பத்தி காண்டம், அசுரகாண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்சகாண்டம் என்று 6 காண்டங்களாக 135 படலங்களாக முருகனுடைய பெருமையை மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார். இங்கே நவன்னம் ஐயா கூட சரியான நேரத்திலே சரியான பாடலெல்லாம் பாடினர் என கூட நான் யோசித்தேன். எனக்கு நான் ஒரு சைவ சித்தாந்தத்தை கொஞ்சம் படித்தவன், ஏதாவது கொஞ்சம் தெரியும், சைவ சித்தாந்தத்தில் ஒன்றும் தெரியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. படிக்க 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 மேலே போக ஆரம்பத்திலே 30 வருடங்களுக்கு முன்பு எல்லாம் தெரிந்தவன் என்று சொன்னான். இப்பொழுது பேராசிரியராக சைவ சித்தாந்தத்தில் திருவாவடுதுறை பல பல நிலைகளிலே போன பிறகு இப்பதான் தெரிகிறது, எனக்கு சைவ சித்தாந்தத்தில் ஒன்றுமே தெரியாது, இப்பதான் அந்த நிலை வந்திருக்கிறது. அது குறிப்பாக இந்த மேடையிலே இருந்து சொல்கிறேன். அவரவர் வினை வழி, இதை சிவபோக சாரத்திலே குறிஞான சம்பந்தர் மிக அற்புதமாக சொல்கிறார். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை, நாங்கள்லாம் அந்த வழியெல்லாம் வந்திருக்கிறோம், அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், எவர் எவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவினர் தவறவர்
நினைவது தமை உணர்வது வி. எல்லோரும் தன் தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்ந்தால் எல்லாம் சரி. அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் குதவினர் அவரவர் குதவிலர், தவரவர் நினைவது தமையுணர்வதுவே. இது குறிஞான சம்பந்தருடைய பாடல். இந்த இடத்திலே கந்த புராணத்தை தொட்டனான் கந்த புராணத்தினுடைய வாழ்வியல் ஒன்றையும் இந்த இடத்திலே நான் சொல்லியே ஆக வேண்டும். நமக்கு யாரோ இது ஒரு அற்புதமான ஒரு இடம். கந்த புராணத்திலே நான் டாக்டர் பட்டம் படிக்கக்கூடிய ஒரு பிறக்கூடிய ஒரு திருவருள் எனக்கு தமிழ்நாட்டிலே கிடைத்தது. 10346 பாடல்களையும் படித்த பொழுதும் கூட அதில் ஒரு பாடல் மட்டும் என்னை கவர்ந்தது. அந்த பாடலை மட்டும் இந்த சான்றோர்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ஒருவர் உதவி செய்கிறார், சொல்லாலோ செயலாலோ வார்த்தையாலோ ஒரு சிறிய உதவி. இந்த தண்ணியை கூட ஒரு ஐயா அவர் கொண்டு வந்து தந்தார், அது பெரிய உதவி. நான் இந்த நேரத்திலே நான் ஒரு இந்த இதுகளில் பேசுறது அப்படி ஓரளவு செய்தாலும் கூட இப்படி எல்லோரும் சொல்வது பேசுகிறது போல இந்த பேச்சுக்களில் நாங்கள் அதிகம் குறைவு இருந்தாலும் கூட இந்த தண்ணியை கொண்டு வந்து வந்து தந்த அந்த அன்பருடைய சான்றோருடைய மனம் புண்படும்படியாக நான் ஒன்று அவருக்கு செய்தார். இங்கே இருக்கிறவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று, நான் ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறேன், உமா சங்கர் அம்மா ஊரில் இருக்கிறேன், ரொம்ப அன்பாக பார்க்கிறார்கள். இங்கே வரவழைத்தவர்கள் எங்களை அன்பாக பார்க்கிறார்கள். அப்ப இது கந்த புராணத்திலே வருகின்ற ஒரு பாடல். ஒன்றொரு பயந்தனை உதவினோர் மனம், உங்களுக்கு ஒரு சின்ன உதவிய செய்தவருடைய மனம் கன்றிட அவர்கள் புண்படும், அவர்கள் வேதனைப்படும்படியாக, அவர்கள் துன்பப்படும்படியாக, ஒரு வினை கருதி செய்வரில் நான் அவர்களுக்கு ஒரு தீங்கு எண்ணினால், தீங்கு செய்தால் அது என்னமா வருமண்டா, புன்தொழில் அவர் கெட்ட தொழில், அவர் முன் புரிந்த நன்றியே, இந்த எனக்கு செய்தார் தண்ணி தந்தாரே அந்த நன்றியே கொன்றிடும். யமனும் அல்லது கூற்றம் வேண்டும், யமன் தேவையில்லை, என்னை கொல்லுவதற்கு யமன் தர வேண்டிய தேவையில்லை. அவர் செய்த நன்றியே, அவர் செய்த தண்ணியே, அவர் செய்த சாப்பாடு என்னை கொன்று குவித்து விடும் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு செய்தியை, எந்த தமிழ் இலக்கியத்திலும் பதிவு செய்யாத ஒரு செய்தியை முருகனரி வந்த கந்த புராணத்திலே பதிவு செய்திருக்க இருக்கின்றது. நான் உங்களுக்கு பல தடவை சொன்னேன், ஏனையா நீங்கள் பரபரக்கின்றீர்கள், பதட்டமடைகின்றீர்கள். அற்புதமாக சொல்கிறார் குறியான சம்பந்தர், பரபரக்க வேண்டாம், பதட்டமடையாதீங்க. எல்லோரும் பதட்டமடைந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ எடுத்தாலும் பதட்டம் அல்லது வேகம். பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன் ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே. இதான் செய் நன்றி. ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, இவ்வளவு காணும் வாழ்க்கைக்கு இந்த ஒரு அடி காணும். ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதிரு. ஏன் மற்றவனுக்கு நீ புறா போடுற, ஏன் நீ மற்றவனுக்கண்டி நீ எழுதுற, ஏன் இழைக்கிற, எல்லாரும் ஆஸ்திரேலியாவிலே நல்லா இருக்கிறார்கள் நல்லா இருக்கிறார்கள், ஏனப்பா நீ எழுதுகிற, மிக அற்புதமாக சந்தோஷமாக வந்து போகிறோம். ஏங்கி யார் சொல்கிறார், பண்டார சாஸ்திரங்களில் ஒன்றாகிய அந்த சிவபோகசாரத்திலே குறிஞான சம்பந்தர் பதிவு செய்கிறார். அதுதான் சைவ சித்தாந்தம். அதை விட நாரதர் சயந்தனிடம் சொல்கின்ற பொழுது சொல்லுவார், இந்த வறியவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பணக்காரர்களாக இருக்கிறார்கள், செல்வர்களாக இருந்த பலர் வறியவர்களாக இருக்கிறார்கள், சிறியவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது சிறியவர்களாக இருக்கிறார்கள். ஏன்
இதற்கு என்ன காரணம்? இது கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழ் தான், வினைப்பயன் தான், அவன் முற்பிறப்பிலே செய்த பலன். வறியவர் செல்வராவர், செல்வர் பின் வறியராவர், வறியவர் செல்வராவர், செல்வர் பின் வறியராவர், சிறியவர் உயர்ந்தோராவர், உயர்ந்துள்ளோர் சிறியராவர், முறை முறை நிகழும். இது வழியா நடந்துருக்கு. இது என்ன காரணம்? முன்னை ஊழ்வினையேன் கண்டாய், முன்னை முற்பிறப்பிலே செய்த வினைப்பயன்தான் இப்படி எல்லாம் வந்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு முற்பிறப்பிலே ஏதோ ஒரு நற்பலன் செய்திருக்கிறீர்கள். முன்னை ஊழ்வினையேன் கண்டாய் எரிகதிர் நாய், சூரியன் கீழே இருக்கிறது, மேல போகிறது, மேல போயிருந்து கீழே வருகிறது. அதை உதாரணமாக காட்டி இந்த கந்தபுராணத்திலே இதை இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இது சங்க இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆற்றல் அதாவது யாது நூறே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிரதரவாரா, அவற்றோர் என்ன நன்மையும் தீமையும் புதுவது அன்று, நீர் வழிப்படுவும் புனை போல நீரின் வழியிலே செல்லப்படுகின்ற இந்த தெப்பம் போல ஆறுயிர் இந்த பொருதற்கரிய ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்பது விதியின் வழியிலே செல்கின்றது என்பதை பிறவோர் காட்சியில் தெளிந்தனம். இது புறநானூற்றிலே வருகிறது. இந்த தமிழர் பண்பாட்டு செய்திதான் இங்கே வரையவர் செல்வராவதும். யோசிச்சு பாருங்க, 10 வருடத்துக்கு முன்ன இந்த கோயிலை கூட டிசைன் பண்ணது என்னுடைய குருநாதர் என்றும் வழங்குகின்ற பேராசிரியர் கைலாசநாதர் குருக்கள் என்று கேள்விப்பட்டேன். அவருடைய அந்த கதையில இருக்கிற பொழுது அவர் மலையில நிற்கிறார், நான் ஒரு மயத்துளி இந்த இடத்திலே கூட இல்லை. அந்த அளவு மிகவும் அவர் கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை மூடின உடனே அங்கே நடப்பதை சொல்ல கூட ஒரு பெரிய அற்புதமான ஒரு குருமணியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்து நாகரிக துறையிலே பேராசிரியராக இறங்கிய அந்த காலத்தை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி பார்க்கின்ற பொழுது என்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்லலாம். என்னத்திற்காக ஆண் பிள்ளைகளை நீங்கள் பெறுகின்றீர்கள்? உங்களுக்கு எல்லாம் ஆண் பிள்ளை இருக்கு, சில இடங்களிலே பெண் பிள்ளைகள் இருக்கிறது. ஆனால் கந்த புராணத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், முருகனரை கூறுகின்ற அந்த 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 அருமையான நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், மந்தனை பெறுகின்றது மாசிலா புந்தி அன்படு போற்றி வளர்ப்பதும், மகனை பெற்று அவனை நெஞ்சோடு அன்பாக அணைத்து போற்றி வளர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், தந்தை மாண்டுளி, அப்பா இறந்து போனார், தந்தை இறந்து போனால் தம் முறைக்கேற்ப அந்தமில் கடன் ஆற்றுவதற்கு, அந்த கடனை தீர்ப்பதற்காகத்தான், கொள்ளிக்கடன் செய்வதற்காகத்தான் ஒருவன் தன்னுடைய மைந்தனை பெறுகிறான். ஒருவனுக்கு ஆண் பிள்ளை கிடைக்கின்றது என்று சொன்னால் அதற்குரிய காரணத்தை கந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனது குருநாதர் பேராசிரியர் சொல்லுவார், கைலாசநாதர் குருக்கள் வேதநாதன், நீ இவ்வளவுதான் தாழ்வப்பனிட்ட, உன்னை படித்து இப்போ ஆளாக்கி இவ்வளவு பெரிய பெற்றிருந்தாலும் கூட நீ அவர்களுக்கு என்னதான் செய்தாலும் இந்த வரவு செலவு சமப்படாது. வீடு மாட மாளிகை கூட கோபுரங்கள் இங்கே இருந்து பணம் அனுப்பி அவளை பார்த்தாலும் சமப்படாது. அந்த பேலன்ஸ் வரவு செலவு சமப்படுவோம் என்று சொன்னா நீ உன்னுடைய தந்தைக்கியோ தாய்க்கு கொள்ளிக்கடன், அந்த கொள்ளிக்கடன் வைத்தால் தான் அந்த வரவு செலவு சமப்படும். வாழ்க்கையிலே எந்த ஒரு பிள்ளைக்கு கொள்ளிக்கடன் வைக்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் பெற்ற கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நிலை வரவு செலவிலே வரும் என்பதை, அதனால கொள்ளிக்கடன் என்று வைத்திருக்கிறார்கள். ஆகவே கொள்ளிக்கடன் வைக்கின்ற அந்த பண்பாட்டு பாரம்பரியத்திற்காகத்தான் பெற்றோர்களுக்கு ஆண் பிள்ளை கிடைக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக இப்பொழுது தந்தையினுடைய இதெல்லாம் என்னுடைய எண்ண கருத்து இல்லாமல் முருகனரி இலக்கியமாக கந்த புராணத்தின் ஊடாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் அந்த சிறப்பு. 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த அந்த எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தையுடைய சொல்லை கேட்க வேண்டும், தாயுடைய சொல்லை கேட்க வேண்டும், குருவனுடைய ஆணையை மதிக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பின் அந்த நூல்களிலே சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட கந்த புராணத்திலே இதை பற்றி எங்கேயாவது இருக்கா என்று தேடின பொழுது ஒரு பாடல் வருகிறது. தந்தை சொல் மறுப்போர் தாயுரை தடுப்போர், தாயார் சொன்னது கேட்க மாட்டாங்க சில பிள்ளைகள், தாயுரை தடுப்போர் அந்த மறு தேசிகள் ஆணையை இழந்தோர், குருவனுடைய ஆணையை மதிக்காமல் விட்ட மாணாக்கர், மாணவர்கள் என்று சொல்வது தப்பு. ஆறுமுகநாதர் மாணவர்களை மாணவர்கள் என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை, மாணாக்கர் மாண்புடையவர்கள். அதனால அவர் மாணாக்கர் என்றுதான் தன்னுடைய நூல்களிலே பதிவு செய்வார். மாணாக்கர் மாண்புடையவர்கள். பந்தனை செய் வேதனரி மாற்றினர்கள் மாறாய் செந்தலில் வாய் நெறியத்திடை சேர்வார்கள். தந்தை சொல் மறுப்பவர்கள், தாயினுடைய சொல்லை கேட்காதவர்கள், குருவினுடைய ஆணையை மதிக்காதவர்கள், வேத நெறியினை சைவ நெறியினை மாற்றினவர்கள், இவர்களெல்லாம் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதை கந்த புராணத்திலே ஆணை இட்டுச் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். நாம் ஒருதனை அழிவித்தால், பகலிலே ஒருதனை அழிவித்தால் இரவிலே நாங்கள் அழுவோம். இதற்கு அற்புதமான பல இடங்கள் கந்த புராண நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. முற்பகலோர் பழி முடிக்கின் மற்றது பிற்பகல் தமக்குறும் வெற்றி என்னவோ என்று அந்த நூல்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்தையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிலையிலே இந்த இடத்திலே நாங்கள் இந்த சைவ நெறி மகாநாட்டிலே நான் ஏற்கனவே சொன்னது போல காஞ்சிபுரத்திலே செல்கிறோம். அங்கு காஞ்சிபுரத்திலே சென்ற பொழுது அந்த வேலை வணங்கிய பொழுது அந்த வேலுக்கு ஆறு முகங்களை கண்டோம். வேலுக்கு ஆறு முகங்களை காஞ்சிபுர முருகக்கோட்டத்திலே பார்க்கலாம். முருகனுக்கு ஆறு முகம் இருக்கின்றது, ஆனால் வேலுக்கு ஆறு முகம் இருக்கின்ற அந்த உண்மையை காஞ்சியிலே குமரகோட்ட முருகனாலயத்திலே நீங்கள் கண்டு மகிழலாம். நான் கண்டு வணங்கினேன். அற்புதமான ஒரு ஆலயம். அப்படி என்றால் இந்த முருகனுக்கு ஆறு முகங்கள் இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை என்றால், இந்த இங்க இருக்கின்றவர்கள் வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்த உத்தமர்கள் சான்றோர்கள் அவருடைய குழந்தைகள் ஏன் கேட்கிறார்கள், ஏன் ஆறு முகம் இருக்கு, அதுக்கு என்ன தத்துவம், அதற்கு என்ன விளக்கம், அதெல்லாம் ஏதோ ஒரு நிலையே நாம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே திருவருள் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சொல்வதற்காக வந்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு கந்த புராணத்திலே பதில் இருக்கிறது. அமலர்க்குள்ள மூவிரு குணமும் சிவபெருமானுக்குள்ள மூவிரு குணமும் ஆறு குணங்களும் சேக்கி முகங்களாய் வந்ததென்பர். இந்த முருகனுக்கு முகங்களாக வந்திருக்கான். ஈசானம் தற்பூரம் அகோடம் வாமதேவம் சத்தியோசாதம் என்று சொல்லப்படுகிற இந்த முகங்கள் இருக்கிறதே, எண் குணங்கள் இருக்கிறதே, தந்தையத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றுமுழதல் இயல்பாகவே பாசங்களை நீக்குதல் என்று சொல்லப்படுகின்ற எண் குணங்கள் என்று பரிமங்களழகர் தன்னுடைய நூலிலே சொன்னாலும் கூட ஆகமங்களிலே சிவனுக்கு ஆறு குணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஷட்குண்யா என்பது சிவபெருமானுடைய பெயர். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அமலுக்குள்ள மூவிரு குணமும் சிவபெருமானுக்குள்ளே ஆறு குணங்களும் இந்த முருகனுக்கு முகங்களாக வந்திருக்கின்றன என்று எண்ணுகின்ற பொழுது, இந்த ஒவ்வொரு குணத்தையும் பற்றி நாம் பேசுகின்ற பொழுது உண்மையிலே எவ்வளவு சிறப்பாக காணக்கூடியதா இருக்கிறது. முருகனுடைய இந்த ஆலயத்திலே சைவநெறி மகாநாட்டிலே முருகனுடைய ஆலயத்திலே சைவநெறி மகாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், முருகனும் சிவனும் ஒன்று என்பது கந்த புராணத்திலே கச்சியப்பரினாலே
ஓரிடத்தில் மட்டுமல்ல பல இடத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பு ஓர் மேனியாகி, அந்த சிவப்பரம்பொருள்தான் ஒரு மேனியாகி, கருணை கூர் முகங்களாலும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியா கந்தபுராணத்திலே அதை அடித்து சொல்கிறார். சிவபெருமானே தன்னுடைய மனைவியாகிய உமாதேவியை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு அந்த சிவபெருமான் சொல்கின்ற பொழுது கந்தபுராணத்திலே ஆதலின் நமது சக்தி அறுமுகன் அவரும் யாமும் பேதகம் என்றிலோம் நம்போர் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமீ குழலை போல்வான். அவன் சின்ன பிள்ளமா இருப்பான், ஆனால் நாங்கள் இரண்டு பேரும் ஒரே ஆக்கள் என்று சொல்லி அவன் வழிபடுகின்றவர்களுக்கு வீடும் போற்றினருக்கு அருளவல்லான் என்று சொல்லுவார். அதற்கு மேலும் சூரனுக்கும் முருகனுக்கும் சண்டை நடைபெறுகின்ற அது பிரோசவிக்கலா அவர் கருத்துக்களை சொல்லலாம். இருந்தாலும் கூட அந்த சூரபன்மனே சொல்கிறான், நீ முருகன் இல்ல, நீ சிவன் தான், நீ சின்ன பிள்ளை இல்ல, நீ அந்த பரம்பொருள் தான் என்று அந்த எதிரியே சொல்றான். எப்படி குலமாமஞ்சில் குலவிய குமரன் தன்னை அந்த முருகனை பாரென்றிருந்தேன். சின்ன பிள்ளையை நினைச்சிட்டேன், சின்ன பிள்ளையண்டு யாரையுமே நினைக்கப்படும். சின்ன பிள்ளைகளுடைய மாட்சிமைகளை பல இடங்களிலே நேற்று கூட இந்த டாக்டர் இந்த டான்ஸ் அம்மா வீட்டில் நாங்கள் போயிருந்தோம். அந்த சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக அவர்கள் பேசுகின்ற அந்த இதுகளை பார்க்கிறோம். கோலமாமையதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனன்றிருந்தேன் அந்நாட் பரிசிலை உணர்ந்தேன் யான் மாலையன் தனக்கும் ஏனை. சூரன் சொல்றான் முருகன், மாலையன் தேடி தேடனா தேவனை ஆகின்ற சிவபெருமான் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் முலகாரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோடு அடிக்கிறான். அப்ப முருகன் சிவபெருமான் தானே முருகன் என்பதை ரொம்ப சிறப்பாக திருமால் இந்திரனிடம் சிவனே ஆறுமுகங்களோடு வந்தான் என்பதை சொல்கின்ற பொழுது காலமாய் காலமின்றி கருமமாய் கருமமின்றி இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில சொரூப லட்சணம் தடத்து லட்சணம் பொது இயல்பு சிறப்பு இயல்பு. காலமாய் காலமாய் இருக்கிறான், காலமின்றி கருமமாய் கருமமின்றி கோலமாய் என்ற தடத்தம் கோலமின்றி சொருபம் சொருபமின்றி குணங்கள் சொருபம் குணங்கள குணங்களின்றி சொருபம் குணம் என்பது தடத்தம் குணங்களாய் குணங்களின்றி ஞானமாய் ஞானமின்றி ஆதியாய் நங்கற்கெல்லாம் மூலமாயிருந்த வள்ளல் சொருபம் மூலமாயிருந்தவள். அப்ப திருமாலை சொல்கிறார், மூலமாயிருந்த வள்ளல் மூவிரு முகங்கொண்டுற்றான். அவன் தான் இந்த ஆறு முகங்களோடு வந்திருக்கிறார். அப்ப திருமால் சொல்கிறார், சிவன் சொல்கிறார், சூரன் சொல்கிறார், கச்சியப்பர் சொல்கிறார், முருகனே சிவன், சிவனே முருகன். அப்ப சைவனரி முருகனரி என்பது இந்த மாநாட்டிலே நிறுவனமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே வீரபாகு தேவர் இந்திரன் மகன் சயந்தனை சிறையில் சந்தித்து அவனை தேற்றும் பொழுது சிவனே கந்தன் என்னும் திருப்பெயர் கொண்டு உங்கள் துன்பங்களை போக்கும் பொருட்டு எழுந்தருளுவார். இது கந்த புராணத்திலே தன்னிகரின்றி மேலாய் தற்பர ஒளியாய் யாரும் உன்னரும் பரமாய் நின்ற ஒருவனே அந்த சிவபெருமானே முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னுமோர் பெயரும் மெய்வி யாவரும் காண வந்தான். பாருங்க, கந்தன் என்ற பெயரோடு அவன் வருகின்றான். கந்தன் என்ற பெயர் அந்த அம்மா அந்த சரவண பொய்கையிலே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒன்றாக அணைத்த பொழுது
கந்தன் என்ற பெயர் வந்தது. சேயவன் வடிவுமாறும் திரட்டி நீ ஒன்றாய் செய்தாய், ஆயதனாலே கந்தனான் எனும் நாமம் பெற்றோம் என்று கந்த புராணத்திலேயே இந்த செய்தியை எல்லாம் காண்கின்ற பொழுது உண்மையிலே சிவனே முருகனாக, முருகனே சிவனாக எங்களுடைய சாஸ்திரங்களிலே மிக சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பான்மைகளை எல்லாம் நாம் பார்த்து மகிழ்கின்ற ஒரு அற்புதமான மகாநாடு இந்த மண்ணிலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் ஒரு தடவை திடீரென நம்முடைய நவண்ணமை அடிக்கடி பரவசப்பட்டு நல்லூரை நினைந்து நினைந்து பார்த்தார். நான் போன இடமெல்லாம் இந்த பாடலை சொல்வது உண்டு. திடீரென அந்த பாடல் நான் அன்று சொல்ல முடியவில்லை. இந்த இடத்தினை சொல்லி அதை முடிக்கலாம். என்னென்றால், கந்த புராணத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர், அதை பதிப்பித்து வெளியிட்டவர் ஆர்முகநாதர். அவரை பற்றி அவர் மிக ஒங்கி ஓனிக்கிறார். அவரை பற்றி இந்த இடத்திலே நான் சொல்ல வேண்டிய ஒன்றும் இல்லை. அந்த இட கந்த அதே கந்த புராணத்திலே ஒரு பாடல் வருகின்றது. நடுவிலே வேல் இருக்கலாம், வேலுக்கு பக்கத்திலே வள்ளி இருக்கலாம், வள்ளிக்கு பக்கத்திலே தெய்வயானை இருக்கலாம், அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவிலே அக்னி இருப்பது போன்ற சத்து சித்து ஆனந்தமாக இருக்கலாம் என்று சொல்லி கந்த புராணத்திலே இந்த பாடல் பதிவாகி இருக்கிறது. ஆகவே வேல் என்பது முருகனுடைய ஒரு வடிவம். சிறீசக்கரம் எப்படி அம்பாளுக்கு ஒரு ஆலயத்திலே, துர்க்கியம்பாள் ஆலயத்திலே அம்பாள் சிறீசக்கரத்தில் இருக்கிறாள். இங்கே பார்த்தோம், சர்வஸ்வரூபே சர்வேஷி சர்வசக்தி சமன்விதே பயப்பிய ஸ்திராகினோதேவி துர்கே தேவி நமோஸ்துதே என்று சொல்லி நாங்கள் போனவர்கள் எல்லாம் இந்த தேவி மகாத்மியத்திலே வருகின்ற ஒரே ஒரு பாடல், 700 ஸ்லோகத்திலே இந்த பாடல் மட்டும்தான் துர்க்கைக்கு இருக்கிறது. துர்க்கேம்பாள் ஆலயத்துக்கு போய் நீங்கள் வேண்டியதெல்லாம் கேட்பதற்காக இது ஒரு ஒரு அருமையான பாடல் மந்திரம். சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயப்பிய ஸ்திராகினோ, நாங்கள் பயமா இருக்கிறது, துர்க்கே தேவி நமோஸ்துதே, இதை நீங்கள் பாராயணம் பண்ணி வந்தால் எல்லா பயங்களும் நீங்கி வாழ்வு வளமாகும் என்பதை சொல்லி இந்த தெய்வயானை வள்ளி சமேத வேல் வடிவம், கச்சேயம் கதிர்வன் திங்கள், இருந்துளி கனலில் புத்தேள், உற்றுடும் தன்மை என்ன உண்பர்வோன் உதவும் மானும், மச்சரில் வேடர் மானும், வழிபடல் புரிந்து போற்ற வெற்றியம் தனி வேல் அண்ணல் வீற்றிருந்து அருளினானே என்று சொல்லி இது கந்த புராணத்திலே வருகின்ற ஒரு பாடல். வேல் பெருமான் வள்ளிதெய்வயானை சமேத மூலஸ்தானத்திலே கொண்டு விளங்குகின்ற மிகப்பெரிய கோயில் உலகத்திலே ஒன்று இருக்குமாக இருந்தால் எங்களுடைய நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அமைந்திருக்கின்ற அதற்கு முன்பாக இருக்கின்ற அந்த நல்லூரானுடைய அந்த கோயிலிலேதான் அந்த வேர்க்கோட்டம் என்று சொல்லப்படுகிற சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகிற உன்னதமான அந்த பெரிய கோயிலை கண்டு தரிசித்து நீங்க நினைச்சு பார்க்கிறார் சார். ஒவ்வொரு நாளும் காலை 3:30 மணிக்கு வெளி வீதியை சுற்றி ஆண்களும் ஆண்களும் பெண்களும் பிரதட்ட செய்கின்ற அற்புதமான காட்சியை வெளி வீதியை சுற்றி 3:30 மணியில இருந்து காலை அதிகாலை 3:30 மணியில இருந்து 6 மணி வரையும் 7 மணி வரையும் அந்த அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் ஜனத்திரள்கள் அந்த அந்த அற்புதமான நிலையெல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால உங்கள் முன்னிலையில் நான் இப்படி ஒரு பேச்சு எனக்கு பேச வேண்டி வரும் என்ற மாதிரி எல்லாம் கூட நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் கூட இந்த இடத்திலே முருகனுடைய திருவருளினாலே இந்த திருப்போர்க்கு வல்வினைவோம் துன்பம்போம் நெஞ்சில் பதித்தோர்க்கு செல்வம் படித்து கைத்தேர்ந்து நிச்சயம் கைவோடும் நிமரர்கள் அந்த சட்டி கவசம் தண்ணி அமரரடத்தீர அரவம் புரிந்த குமரடி நெஞ்சியை கூறி சஷ்டிய நோக்க சிரவண பவனால் சிற்றும் சங்க வீரோர் ஒரு நாள் 36 கொண்டு ஒளியே சுவித்து ஒன்று நிறணி அட்டலிற்குள்ளோர் அழங்கனம் வசம்மாய் திசமன்னர் என்ன சேர்ந்தது மாற்றரெல்லாம் வந்து வணங்குவர்
நவகோள் மகிழ்ந்து நம்மை அழித்திடும் என்று சொல்லி ஒரு நாள் 36 உருக்கொண்டு பாடியதாக ஒரு ஞாபகம். அந்த வகையிலே உருவாய் அருவாய் உளதாய் இதழாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் உயிராய் உருவாய் வருவாய் அருவாய் புகனே என்று சொல்லி எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளை மனம் மொழி மிகழினாலே வணங்கி கொண்டு இப்படியான ஒரு உன்னதமான மகோன்னதமான உலகிலேயே முதற்தரத்தை இதக்கூடிய ஒரு மகான் நாட்டுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருந்து இந்த துறையிலே இருந்து எங்களை வரவழைத்து அன்போடு ஆதரித்து நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்து அம்மையன கருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே என்று சொல்லி உங்கள் பொன்னா திருவடிகளை வணங்கி இந்த மகாநாட்டைச் சேர்ந்த தனித்தனி ஆட்களை சொல்லாவிட்டாலும் கூட இந்த மகாநாட்டிலே இயங்கின அத்தனை சான்றோர்கள் நான் சான்றோர் சைவசித்த அந்த சான்றோர்கள் என்றுதான் எல்லாரையும் அழைத்துக் கொள்வது. அந்த சான்றோர்களுடைய பாதங்களை வணங்கி நாளைக்கு சனிக்கிழமையும் சைவ சித்தாந்த பயிலரங்கு அந்த சாஸ்திரங்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் திருவருளால் எமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நிலையிலே அந்த நிலையிலும் சில நல்ல கருத்துக்களை ஒரு இன்னொன்று கேள்விப்பதற்காக பலவற்றை பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் அந்த பெருமானுடைய புத்தாமரை வணங்கி விடைபெறுகிறோம். இதுவரை நேரமும் சித்தாந்த ரத்னம் பேராசிரியர் கலாநிதி வேதநாதன் அவர்கள் எமக்கு சைவநெறி முருகநெறி சிவநெறி எல்லாம் ஒன்று என்று சொற்பொழிவாற்றினர். அவருக்கு சர்வமன்றத்தின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.